ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கேப் ஆகிடுச்சு. இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ரேண்டம் வ்ளாக் தான். இப்போ வந்து 3 மணி ஆகுது. ஸோ எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி எக் நூடுல்ஸ் பண்ண போகிறேன், எக் மேகி நூடுல்ஸ். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு பொரிஞ்சாச்சு. ஸோ இப்போ இது கூட வந்து நான் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சிருந்தது, அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, தவாவில் பண்ணுறேன் அதனால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன், எனக்கு மட்டும்தான். ஸோ ஒரே ஒரு முட்டை போதும். இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், கூடவே கொஞ்சம் உப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சுட்டு மேகி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் 1 டீ கப் அளவுக்கு, கொதிக்குது. இப்போ இந்த மேகி மசாலாவை சேர்த்துக்கலாம், அடுப்பை குறைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக லைட்டாக மஞ்சப்பொடி, அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் எக் மேகி செய்யும் போது இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு பிடிச்சா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாக்கா ஜஸ்ட் டேஸ்ட் மேக்கர் மட்டும் போட்டால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹையில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது கொதிக்குது, இந்த டைமில் இந்த நூடுல்ஸை போட்டுடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேகி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த எக் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்கு பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதை வந்து இது கூட அப்படியே சேர்த்துக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கு ஆட் பண்ணியாச்சு, இப்போ எக் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக் மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அதை சாப்பிட்டு வந்து இந்த ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது. நாளைக்கு ஃப்ரைடே, இன்றைக்கி வீடு துடைக்கணும், பூஜை பாத்திரம் விளக்கணும், கிச்சனை க்ளீன் பண்ணணும், இன்னும் காலை சமைச்ச பாத்திரம் வேறு அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாமே பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நல்லா போய் வெயிலில் சுற்றிட்டு வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் சும்மா சின்னதாக ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலான்ட்டு. இது வந்து கடலை மாவு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு தோணுச்சு. கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இதில் தான் 1/4 ஸ்பூனை விட கம்மி, 1 பிஞ்ச் அந்தளவுக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயிர், அவ்வளோதான். இதில் நிறைய பேர் வந்துட்டு ஹனி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், தயிர் இது மட்டும்தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்க்குற புதினா செடி, இது நல்லா வளர்ந்துருக்குல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸ் வந்து பறிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட் லீவ்ஸ் வந்து நான் பறித்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேனாக்கா, இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆக்சுவலி உள்ளே ஃபில்டர் பண்ண மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கும், அதில் வந்து நான் இந்த மின்ட் லீவ்ஸை சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டீடாக்ஸ் வாட்டர்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். பட் ஆனால் வந்து நான் வந்து ஜஸ்ட் மின்ட் மட்டும் வச்சு தான் பண்ணுறேன், ஏன்னா நான் வந்து இப்படி தான் குடிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மின்ட்ல இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நமக்கு தான் வந்து தெரியறதில்ல எப்பவுமே மின்ட் பற்றி. ஜஸ்ட் மின்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், வாசனைக்காக இந்த மாதிரி நான்வெஜ் இல்லை குக்கிங்கில் சமைப்போம், அது மட்டும்தான் தெரியும்.
பட் மின்ட்க்கு வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது. நம்ம வந்து மின்ட் இந்த வாட்டரை வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு அல்சர் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பித்தம் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி டீ காஃபி நிறைய குடிக்கிறவங்கலாம் வந்துட்டு பித்தம் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மின்ட் வந்து தண்ணியில் இந்த புதினா இலையை தண்ணியில் போட்டு இந்த ஓவர் நைட் அப்படியே நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் எழுந்து தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குடித்தா பித்தம் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. நான் வந்து இதை வந்து எப்பவும் ரொம்ப நாளாக குடிச்சிட்ருக்கேன். நான் இது தெரிய வந்ததுலேருந்து நான் அதை விடுறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து நானும் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் புதினா தண்ணி புதினா தண்ணி பிடிச்சி அதில் இலையை போட்டு அப்படியே வச்சு குடிப்பேன். பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று வந்து பார்த்தேன், இது வாங்கினேன். அதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ புதினாவை வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் லிஃப்ட் இருக்கு, இது வந்துட்டு நான் புதினாவை போட்டுருவேன். இங்கே பாருங்கள் தண்ணி வர்றத இதில் போட்டு இதில் நான் வைக்கிறேன், நான் போட்டேன் இல்லையா.